கலைஞர் தலைமையில் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்தநாள் விழா. தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு வழக்கறிஞர் சதீஷ் அவர்கள் தலைமையில் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நா எழிலன் அவர்கள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு அனைவருக்கும் இனிப்பு வழங்கி விழாவை சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் மேற்கு பகுதியின் செயலாளர் அகஸ்டின் பாபு, 109வது வட்ட செயலாளர் தங்கமணி, பகுதி கழக செயலாளர் அன்பு, குமார், சுரேஷ் குமார், லோகநாதன், என்எஸ்குமார், முத்துக்குமார், பரஸ்பரம், கழக முன்னோடிகள், தோழமை கட்சியைச் சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பான நிகழ்ச்சியை எங்கள் சட்டமன்ற தலைவர் உறுப்பினர் அவர்கள் வந்து சிறப்பித்து வெற்றி சொன்னார். அனைவருக்கும் மிக்க நன்றி. தொகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு இந்த கொரோனா சூழ்நிலையில் எல்லோரும் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து நாங்களும் எளிமையான வழியில் சிறப்பாக இந்த பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடியிருக்கோம். என்னுடைய பேர் சதீஷ்ராஜ், வழக்கறிஞர். தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞருடைய 98வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அருமை நண்பர் சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் கழக முன்னோடி அனைவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சிறப்பு மிக்க வருகை தந்து இங்கே ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எழிலன் அவர்களும் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் அகஸ்டின் பாபு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து தந்தார்கள். இதில் ஒன்று, அஞ்சுங்க தாய் இன்று அடுத்தாரே ஆட்சியனும் மலராய் இருப்பவரே, இளைஞர் தரப்பதை உருவாக்கிய உத்தம சூரியனை, ஈட்டியனும் உங்கள் கை எழுதுகொள் இருக்க, எட்டாவது சிகரத்தில் நீங்கள் இருக்கும்போது ஏட்டுச் சுவடியால் நாங்கள் இருக்க, ஐயன் வள்ளுவருக்கு சிலை வடித்தவர், ஒப்பில்லா திருமகனை ஒளிரும் உதயசூரியனை, நீங்கள் வாழ்வீர் என்றென்றும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றியினை தெரிவித்துக் கொள்ளவும் நன்றி, வணக்கம்.